சசி வேர்ல்ட் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம். சீனா இந்த அளவிற்கு அலறி துடித்து பார்த்ததில்லை. நிலைமை கட்டுமீறி போய்விட்டதாக அந்நாட்டு அதிபரை ஒப்புக்கொண்டுள்ளார். சீனா இதற்கு முன் பலமுறை இதுபோன்ற கொடிய நோய் தொற்றால் அவதியுற்றுள்ளது. அப்பொழுதெல்லாம் தமிழ் சித்தர்களான போகரும் போதி தர்மரும் இன்னும் சில சித்தர்களும் நம் நாட்டிலிருந்து அங்கு சென்று மூலிகை வைத்தியம் செய்து சீன தேசத்தையே உயிர்ப்பித்தனர். அதற்கு நன்றி கடனாக கடந்த 2 நூற்றாண்டுகளாக அந்த தேசம் நம் நாட்டை விரோதியாகவே பார்த்தது. அது மட்டுமல்ல, நமது எதிரி நாடான பாகிஸ்தானுக்கு துணை நின்றது. ஆனால் இன்று சீனாவின் நிலைமை பரிதாபமாக மாறி வருகிறது. தீ பரவுவது போல் கொரோனா வைரஸ் பரவுகிறது. சீனாவின் அண்டை நாடுகளுக்கும் பரவிவிட்டது. பாரதம் யாருக்கும் விரோதி இல்லாத நாடு. இந்தியர்கள் அனைவரும் சீன மக்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொடிய நோய் தொற்று நம் நாட்டிற்கும் வராது என்று சொல்ல முடியாது. ஆகவே நிலைமையை முன்கூட்டியே சரி செய்து கொள்ள வேண்டியது கட்டாயம். இதற்கு மருந்தே இல்லை என்று சொல்கிறது உலகம். ஆனால் நமது சித்தர்களின் உலகம் எப்பேற்பட்ட வைரஸ் நோய்களையும் குணமாக்கும் மருந்துகளை சொல்லி வைத்து சென்றுள்ளனர். அந்த வகையில் 2 எளிய இயற்கை உணவு மருத்துவத்தை இந்த பதிவில் காணலாம். 1. பவழமல்லி இலை 4 பறித்து 200 மில்லி லிட்டர் தண்ணீரில் இட்டு அடுப்பில் வைத்து சூடுபடுத்தி 100 மில்லியாக வற்றியதும் 4 மிளகை நைத்து போட்டு அதோடு 3 சொட்டு எலுமிச்சை சாறு கலந்து காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் பருகவும். 2. பீர்க்கங்காய் பிஞ்சு ஒன்றை சிறு துண்டுகளாக்கி எலுமிச்சை பழத்தில் பாதி பழத்தின் சாறு கலந்து தேவைக்கு ஏற்ப இந்து உப்பு சேர்த்து மிக்சியில் 200 மில்லி லிட்டர் தண்ணியில் சேர்த்து அரைத்து காலை வெறும் வயிற்றில் பருகவும். தொடர்ந்து 1 வாரம் இதுபோல் பருகி வந்தால் எப்பேற்பட்ட கொடிய வைரஸும் நம்மை அணுகாது. நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அனைவருமே இதை பருக வேண்டும். இதற்கு பத்தியமெல்லாம் கிடையாது. இது ஒரு உணவு மருந்துதான். மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிய சசி வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.